ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் மற்றும் குரூப் 2 எக்ஸாம் மற்ற எக்ஸாமில் வந்து கேட்கப்படக்கூடிய முக்கியமான பொதுத்தமிழ் வினாவிடைகள் வந்து ஒரு வினாவிடைகள் வந்து சில இது பார்க்கலாம். மொதல் கொஸ்டின், ஒரு கருத்தினை வந்து செய்தியாக தெரிவிப்பது டேஸ் எனப்படுறோம்னா செய்தி தொடர். ரெண்டாவது கொஸ்டின், புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னர் யார்னா சிபி மன்னன். மூணாவது கொஸ்டின், இளங்கோவடிகளின் பெற்றோர் யாருன்னா இமயமரவன் நெடுஞ்சேரலாதன், தாய் வந்து நற்சோனை. நாலாவது கொஸ்டின், புகார் கண்டம் எத்தனை காதைகளை உடையதுன்னா 10 காதை. ஐந்தாவது கொஸ்டின், சிலப்பதிகாரத்தின் கதையில் வரும் உருவம் டேஸ் ஆகுனா இசை நாடகம். ஆறாவது கொஸ்டின், மடக்கொடி இலக்கண குறிப்பு தருகனா அன்மொழி தொகை. ஏழாவது கொஸ்டின், ஐம்பெரும் காப்பியங்களில் வந்து முதன்மையானது எதுனா சிலப்பதிகாரம். எட்டாவது கொஸ்டின், காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் டேஸ் என வழங்குவார்னா இரட்டை காப்பியம். ஒன்பதாவது கொஸ்டின், சாய்க்காமை பொருள் தருகனா அழிக்காமை. பத்தாவது கொஸ்டின், பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னா கனக சுப்புரத்தினம். பதினாலாவது கொஸ்டின், பாவேந்தர் பாரதிதாசனின் புதுவையில் வந்து எந்த ஆண்டு பிறந்தார்னா 1891. அடுத்தது வந்து புரட்சி கவிஞர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன். பதிமூணாவது கொஸ்டின், குடும்ப விளக்கு யாருடைய படைப்புகளில் ஒன்றுனா பாரதிதாசன். பதினாலாவது கொஸ்டின், பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் வந்து எத்தனை வகையாகும்னா 2 வகையாகும். பதினைந்தாவது கொஸ்டின், பெண் கல்வி அதாவது பெண்கள் கல்வி கற்றலுடைய சமூக மாற்றங்கள் வந்து ஏற்படாது என்று உறுதியாக கூறியவர் யாருன்னா பெரியார். பதினாறாவது கொஸ்டின், பெண்கள் உரிமை பெற்று புது உலகை வந்து படைக்க வேண்டும் என விரும்பியவர் யாருன்னா பெரியார். அடுத்து பதினேழாவது கொஸ்டின், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னும் வள்ளுவர் வாய்மொழியை வந்து நன்கு உணர்ந்தவர் யாருன்னா பெரியார். பதினெட்டாவது கொஸ்டின், ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். பத்தொன்பதாவது கொஸ்டின், மொழி வந்து எத்தனை வகைப்படணும் 3 வகைப்படும். அதாவது இருபதாவது கொஸ்டின், ஒரு சொல் தனித்து நின்ற பொருளை உணர்த்துவது டேஸ் ஆகுனா தனிமொழி. 21வது கொஸ்டின், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து தொடர்ந்து நின்று பொருளை உணர்த்துவது என்னென்னா தொடர்மொழி. அடுத்து 22வது கொஸ்டின், தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது எதுனா பொதுமொழி. அடுத்து 23வது கொஸ்டின், எழுவாய் செய்யும் செயலை வந்து அதாவது செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் டேஸ் ஆகுனா வினை சொற்கள். 24வது கொஸ்டின், தன் பொருளில் முற்றுப்பெற்று வந்துள்ள வினை சொற்களை வந்து டேஸ் என்பனா வினைமுற்றுகள். அடுத்து 25வது கொஸ்டின், வினைமுற்று வந்து எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். அடுத்து 26வது கொஸ்டின், செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்னும் அரணியும் தெரிவித்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டுவது டேஸ் ஆகுனா தெரிநிலை வினைமுற்று. அடுத்து 27வது கொஸ்டின், கருத்த ஒன்றை மற்றும் தெரிவித்து காலத்தை வந்து குறிப்பாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. அடுத்து 28வது கொஸ்டின், வினைமுற்றின் வந்து விகுதி அதாவது ஆள் குறைந்து நிற்கும் சொல் டேஸ் எனப்படும்னா எச்சம். அடுத்தது 29வது கொஸ்டின், காலத்தையோ செயலையோ வந்து உணர்த்தாமல் பண்பினை மற்றும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா குறிப்பு பெயரெச்சம். 30வது கொஸ்டின், முற்று பெறாத வினை சொற்கள் வந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது டேஸ் எனப்படும்னா வினையெச்சம். இந்த கொஸ்டின்கான லிங்க் வந்து PDF டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.